இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படின்னா என்ன? தன்னிச்சையான உமிழ்வு, அதாவது இந்த மாற்றமானது டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி E2 எனர்ஜி லெவல், அதாவது ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோவர் எனர்ஜி லெவல்ல ஆட்டம் டிரான்ஸ்பர் ஆகிறத பத்தி சொல்றது. தன்னிச்சையான உமிழ்வு என்றால் என்ன? இது ஒரு டவுன்வர்ட் டிரான்சிஷன், கீழ் நோக்கிய நகர்வு. E1 E2 ரெண்டு எனர்ஜி லெவல் எடுத்துக்க போறோம். E1ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட், லோவர் எனர்ஜி ஸ்டேட். E2ங்கிறது ஹையர் எனர்ஜி ஸ்டேட். ஒரு ஆட்டம் E2 எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து E1 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு உமிழப்படணும். அது தானாகவே இறங்கி வர்றது தான் இந்த தன்னிச்சையான உமிழ்வு. இதுக்கு வெளிப்புறத்திலிருந்து எந்தவித உதவியும் தேவைப்படாது. இதுவே ஸ்டிமுலேட்டட் எமிஷனோ இல்லை ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷனோ, ஸ்டிமுலேட்டட் அப்படிங்கிறது தான் தூண்டப்படுதல்னு அர்த்தம். வெளியிலிருந்து ஒரு ஆற்றல் தேவைப்படும் இந்த பரிமாற்றம் நகரும் போது. சரி, இப்போ E2ல இருந்து E1 ஆட்டம் வருது. E2ங்கிறது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்னு சொன்னீங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 ஜூல்னு எடுத்துக்கிறேன். E1ங்கிறது லோவர் எனர்ஜி ஸ்டேட், 1 ஜூல்னு எடுத்துக்கிறேன். 1 ஜூல் ஆற்றல் வச்சிருக்கு. அப்போ 2 ஜூல் ஆற்றல் மட்டத்திலிருந்து 1 ஜூல் ஆற்றல் மட்டத்துக்கு கீழே இறங்கி வரும்போது, அப்போ இங்க 2 ஜூல் இங்க 1 ஜூல் இருந்தா போதும். மீதி இருக்க 1 ஜூலை என்னவா கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, அதுதான் ஒரு ஃபோட்டானா, ஒளித்துகளா வெளியே வருது. அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த H nu அப்படிங்கிற எனர்ஜியானது 2 ஜூல் - 1 ஜூல். இது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஆற்றல் மட்டம் இருக்குல்ல, E2 E1, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குமோ அதுதான் வெளியே வரப்போகுது. 2 ஜூல் - 1 ஜூல் = 1 ஜூல் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த 2 ஜூல் என்ன? E2. 1 ஜூல் என்ன? எதோட அளவு? லோவர் எனர்ஜி லெவல் E1ஓட ஆற்றல் அளவு. அப்போ இதுதான் அந்த H nu. E = H nu. இந்த அளவு தான் வெளியே வரும். இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படின்னா என்ன? தன்னிச்சையான உமிழ்வு. எந்த விதமான வெளிப்புற ஆற்றல் தூண்டப்படாமலேயே இந்த உமிழ்வு நடைபெறும். An atom in the higher energy level is returning to the lower energy level. An atom at the higher energy state returns to the ground state without the help of any external triggering agency. During this process, downward transition process, a photon of energy H nu will be emitted. This H nu is equal to the difference of energy between the two levels. In the H nu gra aatral E2 E1 aatral mattangalukku ideyana oru difference a irukku. இதுதான் தன்னிச்சையான உமிழ்வு.